மருதநாட்டு இளவரசி மந்திரி குமாரி பூகம்பத்தையும் எரிமலை புரட்சியையும் உருவாக்கிய பராசக்தி மனோகரா திரும்பிப்பார் திரைப்படங்களின் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் கவனத்தை திராவிட இயக்கத்தின்பால் ஈர்த்து மக்கள் திலகம் புரட்சி நடிகர் MGR அவர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்திலே சேர்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை அறிஞர் அண்ணாவினுடைய கண்ணசைவிலே கட்டி காத்து வளர்த்து அண்ணா மறைந்த பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தை எக்கு கோட்டையாக உருவாக்கி எத்தனையோ சோதனைகள் ஏற்பட்ட காலத்திலும் இடையறாத போராட்டங்களின் மூலமாக கழகத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தை கட்டி காத்து நெருக்கடி காலத்தில் கொடூரமான அடக்குமுறை வந்தபோது தெருவிலே நடந்து சென்று துண்டு பிரசுரத்தை வெளியிட்டு மகாபாரதத்தில் அபிமன்யுவை வியூகத்துக்குள்ளே வளைத்து அழித்திருக்கலாம், கண்ணன் வெளியே வரும் உபாயத்தை சொல்லித்தரவில்லை. என் அண்ணன் அண்ணா வியூகத்தை உடைக்கவும் கற்றுத்தந்திருக்கிறார், உடைத்துள்ளிருந்து வெளியேறவும் கற்றுத்தந்திருக்கிறார் என்று நெருக்கடி காலத்திலே தஞ்சை பெத்தண்ணன் கலையரங்கிலே அவர் பேசியதை புரசொலியில் சிறையிலே இருந்த நான் வாசித்து காட்டியவன் விசா கைதியாக பாளையங்கோட்டை சிறையில். அத்தகைய போர்க்குணம் கொண்ட தலைவர், நெருக்கடிகளை எதிர்த்து இந்தியாவுக்கே வழிகாட்டிய தலைவர், தமிழ்மொழி செம்மொழியாகின்ற தகுதியை பெற்றுத்தந்த தலைவர், அவர் மறைந்து ஓராண்டாகிறது இன்றோடு. அவர் மறைவதற்கு 2 திங்களுக்கு முன்னர் நல்ல நினைவு இருக்கிற பொழுது அவர் அருகிலே தளபதி மாண்புமிகு ஸ்டாலின் என்னை அழைத்து சென்றார். அப்பா வைகோ வந்திருக்காரு, அப்பா வைகோ வந்திருக்காரு. உடனே கண்கள் பிரகாசிக்க என்னை வேறிட்டு பார்த்தார். உங்களுக்கு 29 ஆண்டுகள் நிழலாக கவசமாக இருந்தேன், அதை போல் இனி தம்பி தளபதி ஸ்டாலினுக்கும் பக்கபலமாக இருப்பேன் என்று உறுதியளித்தவுடன் என் கைகளை பற்றி கொண்டார். இதனை வீரபாண்டிய நூல் வெளியீட்டு விழாவில் தளபதி ஸ்டாலின் நான் சொல்லுவதை அப்படியே அவர் சொன்னார். அதே உணர்வோடு இருக்கிறேன். திராவிட இயக்கத்துக்கும் ஆபத்து, தமிழ்நாட்டுக்கும் ஆபத்து, இந்திய ஜனநாயகத்துக்கும் ஆபத்து, ஒருமைப்பாட்டுக்கும் வேட்டு வைக்கின்ற வேலை, மதச்சார்பற்ற தன்மைக்கு ஆபத்து என்ற காஷ்மீர் பிரச்சனை வெடித்திருக்கிற வேளையில் திராவிட இயக்கத்தை கட்டிக்காக்கின்ற பொறுப்பு இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவின் முன்னணி தோழர்களுக்கும் லட்சோபலட்சம் தொண்டர்களுக்கும் இருப்பதை போலத்தான் அண்ணன் வீரமணி அவர்களுக்கும் திராவிடர் கழகத்தினருக்கும் இந்த தொண்டன் வைகோவுக்கும் மறுமணச்சி திமுக கழகத்தினருக்கும் இருக்கிறது. அந்த சூளுரை ஏற்றுக்கொள்ளவே இப்பொழுது அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்திலே மலர்களை தூவினேன். திராவிட இயக்கத்தை காக்கும் எவரும் நெருங்க முடியாத படை அரணாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இயங்கும். அண்ணாவின் கனவுகளை நனவாக்கும் கலைஞர் ஒரு காலத்திலே கூறிய அந்த கருத்துக்களை மெய்ப்பிக்கும். அவருடைய புகழ், டாக்டர் கலைஞரின் புகழ் இந்த கடலின் அலைகளின் ஓசை கேட்கின்ற காலம் வரையில், காற்று இங்கே உழவுகிற காலம் வரையில், எண்ணற்ற திராவிட இயக்க தொண்டர்களினுடைய படிந்த மாவீரர்களுடைய மூச்சு காற்று உழவிக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.